நாம் ஒவ்வொரு வாரமும் தொழுவதற்காக செல்லக்கூடிய ஜும்மா குத்துபாவில் கடைசியாக இறுதியாக நமக்கு ஓதி காண்பிக்கப்படும் ஆயத்து என்னவென்று சொன்னால், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதா இதில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பாகி யஇலுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன். இப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தில் மூன்று விஷயங்களை நமக்கு வலியுறுத்துகிறான், மூன்று விஷயங்களை தவிர்ந்துக்கிற சொல்லி நமக்கு கட்டளையிடுகிறான். ஆனால் இதை விளங்கியோ விளங்காமலோ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஜும்மா தொழுக போய்கிட்டு தான் இருக்கோம். அதனுடைய தன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்திருக்குதா அப்படின்னு சொன்னால் இல்லை. அந்த வார்த்தையினுடைய விளக்கம் தெரிந்தால் எந்த பள்ளியில் இந்த குத்துபாவில் இந்த ஆயத்து ஓதப்படுகிறதோ அந்த பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடிய தலைவர் கூட பயப்படுவார். அப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தில் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பில் அதில், நீதியை நிலைநாட்டுங்கள், வலி எஹசான், உபகாரம் செய்யுங்கள், ஒய்தா இதில் குர்பா, சொந்த பந்தங்களுக்கு உதவியாக இருங்கள், உதவி செய்யுங்கள். அப்போ இந்த பில் அதில் நீதியாக நடங்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம லேசாக எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நீதி செலுத்துவதில் மிக கடுமையானவன். அவன்கிட்ட அநீதிங்கிறதே நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு கடு அழகு கூட அநீதியை நம்ம அவன்கிட்டருந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மிக தூய்மையானவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா. அந்த அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா இந்த உலகத்தில் அவனுடைய பிரதிநிதிகளாக நம்மை படைத்திருக்கிறான். அப்போ அந்த நீதியை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவது நம்மீது மிக 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 கடமையான ஒரு விஷயமாகும். வந்த நபிமார்கள் அனைவர்களும் இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அவர்களிடத்தில் அநீதி இழைத்தார்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை எதிரிகள் கூட சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் வந்து என்ன செய்ய முடியாது, காண முடியாது. உதாரணத்துக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ ஜஹல் சொன்னான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நீங்கள் பொய்யானவர் அல்ல, நீங்கள் உண்மையாளர்தான், ஆனால் அந்த வேதத்தை தான் என்னால் பின்பற்ற முடியாது. ஏன் அப்படின்னா, அபூ ஜஹலுடைய அந்த வர்க்கம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தது அப்படின்னா, மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு உள்ளது அப்படிங்கிறதான் அவங்களுடைய கொள்கை. அப்போ உங்களுடைய வேதத்தை நான் ஏற்றுக்கிட்டா நான் உங்களுக்கு கீழாக வந்துவிட வேண்டும், எல்லா மக்களோடும் சமமாக நான் ஆகிவிட வேண்டும், அதனால் தான் நான் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மற்றபடி நீங்கள் உண்மையாளர்தான் அப்படின்னு எதிரியே சாட்சி கொடுத்த நிலையில் தான் இந்த இஸ்லாம் நபிமார்கள் வந்து இருக்கிறாங்க. அப்போ அதே கொள்கைகளை அதே வாழ்க்கையை நிலைநாட்டுறதுக்கு தான் நாமளும் அனுப்பப்பட்டிருக்கோம். உண்மையிலேயே ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் எந்த அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை மார்க்கம் வலியுறுத்துகிறது என்பதை ஒரு மனிதன் உணர்ந்திருந்தால் அந்த பதவிக்கே யாரும் வரமாட்டாங்க, அந்த பதவிக்கே யாரும் வரமாட்டாங்க. பதவியை பார்த்தாலே விலகி ஓட தான் முற்படுவாங்களே தவிர, இன்றைக்கி நம்மளை மாதிரி பதவிக்காக அடித்து கொள்ளக்கூடிய மக்களாக என்ன செய்ய மாட்டாங்க, மார்க்கத்தை விளங்கியவர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஊரில் இருந்தாலும் சரி, ஒரு நாட்டில் இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலகத்துக்கும் ஒருத்தராக இருந்தாலும் சரி, அந்த பொறுப்பு வகிக்கக்கூடியவரிடத்தில் எந்த அளவுக்கு நீதி செலுத்தப்படுகிறதோ மக்களுக்கு மத்தியில், அதை கொண்டுதான் அந்த மக்களின் வாழ்க்கை அமையும்.
ஒரு தலைவனிடத்தில் வந்து நீதி இல்லை, அவன்கிட்ட அநியாயம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மக்களுடைய உள்ளங்கள் பிளவுபட்டு சிதறி கிடக்கும். ஆனால் ஒரு தலைவனிடத்தில் நீதி பேணப்படுகிறது என்று சொன்னால் அந்த மக்களுக்கு மத்தியில் பல வேறுபாடுகள் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்த்து சரி செய்து கொடுப்பான். பெருமைமிக்கவர்களே, உதாரணத்துக்கு நம்ம ஒன்று பார்க்கலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண்ணில் வாழ்ந்து அவர்கள் மறைந்து எவ்வளவு காலங்கள் ஆகியும் அந்த மண்ணிற்கென்று ஒரு பரக்கத் இருக்குது. அந்த பூமியில் வந்து அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இறங்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சி நடந்த செயல்பாடுகள், அவர்கள் செலுத்திய நீதியின் பிரதிபலிப்புகள். அதனால் அந்த பூமியில் அல்லாஹ் இறக்கி கொடுக்கப்பட்ட அந்த பரக்கத்தின் பிரதிபலிப்பு கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும். அந்த மண்ணில் தப்பு செய்யாதவங்களா இருக்காங்க, மார்க்கத்திற்கு முரணாக நடக்காதவங்களா இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்கிறாங்க. பாவம் செய்யக்கூடியவர்கள் இருந்தாலும் எந்த பரக்கத்தை கொண்டு அது அவர்களுக்கு பாதுகாத்து அல்லாஹ் பொறுமையாக இருந்து அதை சகித்து கொள்கிறான் என்று சொன்னால், ஒரு நீதியான ஒரு அரசர் வாழ்ந்த அந்த மண்ணில் அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது, அவனுடைய கோப பார்வை இறக்கி அந்த பரிசுத்த தன்மையை, அப்படி வாழ்ந்த ஒருவரின் மதிப்பை இழிவுபடுத்தி விடக்கூடாது என்பதற்காக. அப்போ அதே போன்றுதான் எந்த பொறுப்பில், ஊர் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவராக இருந்தாலும் சரி, எந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் அந்தந்த இடங்களில் நீதியை நிலைநாட்டும் போது அல்லாஹுடைய ஒத்துழைப்பு அவர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். அவனுடைய பரக்கத்தை அல்லாஹ் பொழிந்து அந்த ஊரையோ அந்த நாட்டையோ செழிப்பாக வைத்துக்கொள்வான். அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவராக இருந்தாலும் சரி, கட்டுப்படாதவர்களாக இருந்தாலும் சரி. பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா நாளை மறுமையில் எப்படி நடந்து கொள்வான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாளை எந்த விதமான நிழலுமே இல்லாத அந்த மறுமையில், மஹ்ஷர் மைதானத்தில், அல்லாஹ் அவனுடைய அரிஷின் நிழலுக்கு கீழே ஏழு கூட்டத்தார்களுக்கு வந்து நிழல் கொடுப்பான். அதில் முதலாவது யார் அப்படின்னு சொன்னால், அந்த அதிகார பொறுப்பில் இருந்து நீதியை நிலைநாட்டியவர். மற்ற ஆறு கூட்டத்தார்கள் இருக்காங்க. ஆனால் எல்லா குற்றவாளிகளையும் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா நாளை மறுமையில் விசாரித்த பின்புதான் தண்டனை வழங்குவான். கைக்கு விளங்கிடுவதும் சரி, விசாரித்து குற்றவாளி என்று ஆன பின்புதான் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். ஆனால் பொறுப்பில் இருந்து நிர்வகித்த எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கையில் விளங்கிட்டு தான் அழைத்து வரப்படுவார்கள். விலங்கு போட்டு தான் கூட்டிட்டு வருவாங்க. அந்த விலங்கை அவனுடைய கையில் இருந்து எது விளக்கும் என்று சொன்னால், அவன் செலுத்திய நீதிதான் அந்த விலங்கை வந்து விளக்கும். அவன் நீதியாக நடக்கலை அப்படின்னு சொன்னால் கையில் பூட்டின விலங்கு தான், அதற்கு எந்த விதமான சலுகையும் இல்லை. அதன் பின்பு அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் வழங்கப்படும். அப்போ அல்லாஹ்விடத்தில் இந்த நீதி வழங்குறதை எப்படி அவன் பார்த்துருந்தா இப்படி செய்வான் அப்படின்னா, என்ன தெரிந்தாலும் இவங்க எதையாச்சும் பண்ணியிருப்பாங்க. என்ன, இவன்கிட்ட பொறுப்பு கொடுத்தோம், கண்டிப்பாக இவன் நடந்திருக்க மாட்டான் ஒழுங்காக. என்ன செஞ்சிருப்பான், தேவைக்கு தகுந்த மாதிரி, மக்களுக்கு தகுந்த மாதிரி நீதியை வளைந்து நெளிந்து கொடுத்து இவன் உபயோகித்திருப்பான் என்பதை அல்லாஹ், அதிகபட்சமான மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை விளங்கியிருப்பதால் அதற்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து வச்சுருக்கான். நீ குற்றவாளியாக இல்லையான்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே உன் கையில் விலங்கு தான், தெரிஞ்சிக்க வேண்டியதான். இன்றைக்கி யாரெல்லாம் அந்த பொறுப்பில் இருக்கிறோமோ,
எல்லோரும் அந்த விலங்கோடு தான் அல்லாஹ் முன்னால் அழைத்து வரப்படுவார்கள். அந்த விலங்கை நீக்குவதா இல்லையா அப்படிங்கிறத நாம் பொறுப்பு வகித்த அந்த நீதியை எப்படி பயன்படுத்தினோம் என்பதை கொண்டு தான் அது நமக்கு வந்து உத்தரவு வழங்கப்படும். இன்னொரு ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் எப்படி அந்த ஊரில் நீதியை நிலைநாட்டுகிறானோ அந்த அளவிற்கு அந்த ஊரில் பரக்கத்து நிறைந்ததாக, வாழ்க்கை செழித்ததாக, மக்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய மக்களாக நாம் அந்த ஊரில் எல்லோரையும் பார்க்கலாம். நமக்கு பக்கத்து பக்கத்து ஊரையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா தெரியும். அப்போ ஏன் நம்ம ஊரில் அது இல்லாமல் போகுது அப்படின்னா, அல்லாஹிட்ட கட்டளை அங்கே வந்து மீறப்படுகிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அரபிய தேசங்களை ஆளும் காலத்தில் பக்கத்து நாட்டுக்கு ஒரு ஆளுநரை அனுப்புகிறாங்க, ஒரு அதிகாரியை அனுப்புகிறாங்க. அந்த நாட்டில் போய் பார்த்தா கொலை, கொள்ளை, அநியாயம், அட்டூழியம் எல்லாம் தலை தூக்கியிருக்கு. அப்போ அந்த மனிதர் வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, எனக்கு யாரை தண்டிக்கிறது, யாரை தண்டிக்காமல் விடுறதுன்னே தெரியல, ஒட்டு மொத்தமாக ஒரு குத்து மதிப்பு ஆட்களை பூரா பிடிச்சி தண்டனையை கொடுத்துருவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, யார் என்று தெரியவில்லை என்று சொன்னால் அவர்களை விட்டு விடுங்கள், குற்றம் உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு தண்டனை கொடுங்கள். இந்த விஷயத்தில் கூட நீங்கள் குத்து மதிப்பாக தண்டனை கொடுக்கிறோம் என்பதற்காக அநீதியை செய்து விடாதீர்கள். நீங்கள் உங்களுடைய நடைமுறையில் அநீதியை செய்துவிட்டால் மக்களுடைய உள்ளங்கள் பிளவுபட்டு அவர்கள் சிதறிவிடுவார்கள். எவ்வளவு பெரிய சிக்கலான ஒரு இடமாக இருந்தாலும் நீங்கள் நீதியை நிலைநாட்டி வாருங்கள், அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை ஒன்றுபடுத்தி அந்த நாட்டில் குறை குற்றங்களே இல்லாதவர்களாக ஆக்கிவிடுவான் என்று அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். சில வருடங்களுக்கு பின்பு அந்த அரபு தேசங்களிலேயே குற்றம் மிக குறைவாக நடக்கக்கூடிய ஒரு நாடாக அந்த நாடு மாறியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். அப்போ எந்த இடங்களில் தன் இஷ்டத்திற்கு போல் அல்லது ஆளுக்கு தகுந்தது போல் நாம் நீதியை புரட்டி பேசுகிறோமோ அந்த இடத்தில் அல்லாஹுடைய உதவி எடுபட்டு ஷைத்தானுடைய சூழ்ச்சி நுழைந்து அந்த ஊரில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுவான். இது நிறைய ஊர்களை நம்ம கண்ணால் பார்க்குறோம். பெரும்பு மிக்கவர்களே, மஹபூபுனு முனப்பா என்ற ஒரு இஸ்லாமிய வரலாற்று அறிஞர், பெரிய ஆராய்ச்சியாளர், அவருடைய கையால் நிறைய இஸ்லாமிய வரலாறுகள் வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த மனிதர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அரசன், ஒரு மன்னர், அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனுக்கு விருப்பப்பட்டது போன்று ஒரு பெரிய அரண்மனையை கட்டுறான். பெரிய அரண்மனை, அந்த அரண்மனையை கட்டி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அந்த அரண்மனை திறக்கப்படும் சமயத்தில் அந்த மன்னர் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த அரண்மனைக்கு வர்றான். வந்து அரண்மனையை சுற்றி பார்க்குறான், இன்னும் இதெல்லாம் செய்யுங்க, அப்படியெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையை அழகுபடுத்துகிறான். எந்த இடத்தில் நின்று பார்த்தாலும் அந்த அரண்மனையின் ஒளி வெளிச்சம் வந்து எல்லோருக்கும் கண்ணை பறிக்கும் அளவுக்கு அதை ஒரு அழகுபடுத்துகிறான். அப்போ அரண்மனையிலேருந்து பார்க்குறான், பக்கத்தில் ஒரு குடிசை. அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது, நம்ம இவ்வளோ காசு போட்டு இவ்வளோ அழகாக ஒரு அரண்மனையை கட்டியிருக்கோம், பக்கத்தில் என்ன குடிசை அப்படின்ட்டு. அப்போ யார் என்னென்னு விசாரிக்கிறான், அந்த குடிசையில் வந்து ஒரு வயசான கிழவி இருக்காங்க. அப்போ அவன் பார்க்குறான், இல்லை அந்த குடிசை இடிச்சிருக்கு, இடிச்சிருங்கன்னு உத்தரவிடுறான். அப்போ அதிகாரிகள் அதை போய் என்ன செய்கிறாங்க, இடித்து அதை தரமட்டமாக்கி அள்ளி
அந்த இடத்தில் ஓர் குடிசை இருந்தது என்பதற்கு அடையாளமே தெரியாத அளவிற்கு அந்த குடிசையை இடித்து தள்ளிவிடுகிறார்கள். அப்போ அந்த குடிசை இடித்தாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அம்மா வர்றாங்க. வந்து பார்த்தா வீட்டை காணோம். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. விசாரித்தா அந்த மக்கள் வந்து இந்த நடந்த விபரத்தை சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வானத்தை நோக்கி அல்லாஹ் அப்படி பார்க்குறது மாதிரி ஒரு பார்வை பார்த்தாங்க. யா அல்லாஹ், நான் தான் இந்த இடத்துல இல்லாமல் போயிட்டேன். நான் தான் வீட்டில் இல்லாமல் ஒரு வேலையாக வெளியே போயிட்டேன். நீனுமா இல்லாமல் போயிட்ட? நீ இங்கே தானே இருந்த? இந்த உலகத்தில் நீ இல்லாத இடம் எது இருக்குது? அப்போ நீ ஏன் பார்த்துக்கிட்டு இருந்த? ஐநா குன் தான், நீ எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படியே கீழே குனிஞ்சி போயிட்டாங்க. இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் இன்னும் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அல்லாஹோடு எல்லோராலும் அப்படி பேச முடியாது. ஏன்னா அல்லாஹ் என்று, அல்லாஹ் யார் என்று விளங்கியவர்கள் தான் இந்த மாதிரி உரிமையோடு பேச முடியும். நம்ம அல்லாஹ்னு சொன்னாவே, மூத்துன்னு சொன்னாவே, கியாமத்துன்னு சொன்னாவே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ பேசாதீங்க அதை பற்றிலாம். அந்த நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ எந்த அளவிற்கு அவர்கள் அல்லாஹ்வை தன் உள்ளத்தில் வைத்திருந்தால் அப்படி பேசியிருப்பார்கள். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், ஜிப்ராயில் அழைச்சான். யா ஜிப்ராயில் வாங்க. அந்த அரண்மனையை எப்படி அந்த குடிசையை ஒன்றும் இல்லாமல் செய்தார்களோ அப்படியே அந்த அரண்மனையை அழித்து விடுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், அந்த அரண்மனையில் நிறைய மக்கள் இருக்காங்க, அவர்களோடு சேர்த்து அழித்து விடுங்கள். அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதை அழித்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அப்போ இதன் மூலமாக என்ன விளங்குது அப்படின்னு சொன்னால், ஒரு அரசன் அநீதியாக நடக்கக்கூடியவனாக இருந்து அல்லாஹ் கோபப்பட்டால், நம் தலைவர்கள் அநீதியாக நடந்து நீதியாக வழங்கக்கூடிய தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களுக்கு அநீதியாக தீர்ப்பு வழங்கி அவர்களும் அல்லாஹ்விடத்தில் இப்படி கையேந்தினால், இப்படி பேசினால் அல்லாஹ் உத்தரவிடுவான். அந்த தலைவரும் சரி, அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய எல்லோரையும் சரி தீர்த்து விடுவான். நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும், கெட்டவனுக்கு இறங்கும் முசீபத்தும் எல்லோருக்கும். அப்போ ஒரு அநீதி செய்யக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை கண்காணிப்பது, தண்டிப்பது, அவர்களை நேரிய வழியில் செலுத்துவதற்காக அவர்களுக்கு குறைகளை எடுத்து சொல்வது எல்லாம் அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுடைய கடமை. இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த அரசனுக்கு ஏற்பட்ட கதிதான். சின்ன சின்ன பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைகளையும் நாம் வச்சு பார்க்கணும். அப்போ நமக்கு உயர்வாக இருந்து அதிகாரம் செய்யக்கூடியவர்கள், நீதி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பரக்கத்து நமக்கும் சேர்ந்து இறங்குகிறது. அவர்கள் அநீதி செய்து அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தும் நாம் அதை கண்டும் காணாமல் சகித்து கொண்டிருந்தால், அல்லது அதுதான் சரி என்று நாம் நினைத்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து பயணித்தால், நாமும் அவர்களுக்கு இறங்கக்கூடிய அந்த சாபம் என்பது நமக்கும் சேர்ந்து இறங்கும், நாமும் சேர்த்து அழிக்கப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.